பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சிகளில் நடைபெறக்கூடிய 100 நாள் வேலை திட்டம், அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணித்தள பொறுப்பாளர் வந்து பணி செய்வாங்க. அவங்க தான் வந்து இந்த 100 நாள் வேலை ஆட்களை கணக்கெடுக்கிறது, அட்டன்ஸ் போடுறது, எல்லா பணியும் அவங்க செய்கிறாங்க. அந்த பணித்தள பொறுப்பாளரை எப்படி தேர்வு செய்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், அவங்களுக்கு எந்த மாதிரி நடைமுறையை வந்து அரசு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க, அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்களை போகலாம். முதல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊராட்சிக்கு சம்மந்தப்பட்ட நபர்களாக தான் அந்த பணித்தள பொறுப்பாளர் இருக்கணும். அந்த ஊராட்சியில் அவங்க குடியிருக்கணும். முகவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சியில் இருக்கணும். வாக்கும் கூட அந்த ஊராட்சியெலாம் இருக்கணும். சம்மந்தப்பட்ட ஊராட்சியில் அவர் வசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். மற்றொரு ஊராட்சியிலேருந்து சம்மந்தப்பட்ட இந்த ஊராட்சியில் இன்னொரு ஊராட்சிக்கு வந்து அவங்க பணித்தள பொறுப்பு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது. அதுக்கு ரூல்ஸ் வந்து இடம் கொடுக்கல. ரெண்டாவது, அவங்க குறைஞ்சபட்சம் பெண்ணாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 8வது வந்து கல்வி தகுதியாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை, அதாவது மாற்றுத்திறனாளி பெண்கள் இல்லை, குறைஞ்சபட்சம் 8வது கல்வி தகுதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஒரு ஆணை தேர்வு செய்து பணித்தள பொறுப்பாளரை நியமிக்கணும் அப்படிங்கிறது அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராம ஊராட்சியில் 2 இடங்களில் வந்து 100 நாள் வேலை நடக்குது. அது மாதிரி வந்து 9 வார்டு 12 வார்டு இப்படி பெரிய ஊராட்சி இருக்கலாம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் வந்து இந்த 4 பகுதிகளாக பிரித்து 100 நாள் வேலை வந்து நடைபெறும். அந்த மாதிரி வந்து ஒரு பகுதிக்கு 2 பேரை வந்து பணித்தள பொறுப்பாளராக நியமிக்கணும். இப்போ எங்கள் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா 4 பணித்தள பொறுப்பாளர், ஏன்னா 2 பகுதியாக பிரித்து நடக்கிறனால 4 பணித்தள பொறுப்பாளர், ஒரு பகுதிக்கு 2 மடங்காக பணித்தள பொறுப்பாளர் நியமிக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிறத உறவுகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அவங்களை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி செயலாளர் வந்து முன்மொழிகிறாரு, சோனல் பிடிஓ வந்து அதை வந்து ஆய்வு செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்ட், அவங்களோட பட்டியலை யாரை வந்து அவங்கள வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற பட்டியலை வந்து இப்போ கிராம ஊராட்சி பிடிஓ வந்து அவர் கன்சல்ட் பண்ணி அவர் தான் என்ன செய்கிறாருன்னா, ஒரு லிஸ்ட்டை வந்து வகுத்து இவங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் சொல்லி அவர் ஒரு அறிக்கையை கொடுப்பாரு. அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து கிராம ஊராட்சி நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் இந்த பகுதியில் பணித்தள பொறுப்பாளர் இவங்க 2 பேரை வந்து நியமிக்கிறோம், இதுக்கு கிராம ஊராட்சி அங்கீகரிக்குது, இந்த தீர்மானத்தை கிராம ஊராட்சி அங்கீகரிக்குன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றும். இந்த தீர்மானத்தில் அந்த கிராம ஊராட்சி வாக்காளர்கள் மட்டும் கையெழுத்து போட்டால் பத்தாது, குறைஞ்சபட்சம் 100 நாள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் 50% பேர் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நபர்களை ஏற்றுக்கொள்ளணும். இவங்க தான் பணித்தள பொறுப்பாளர் அப்படிங்கிறத மாதிரி அந்த நபர்களை வந்து ஏற்றுக்கொண்டு தீர்மானத்துக்கு அவங்க கையெழுத்து போட்டால் தான் அவங்க பணித்தள பொறுப்பாளருக்கு வர முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஊராட்சி செயலாளர் சொல்கிறது முக்கியம் இல்லை, சோனல் பிடிஓ சொல்கிறது முக்கியம் இல்லை, பிடிஓ சொல்கிறது முக்கியம் இல்லை, கிராம ஊராட்சி மக்கள் தேர்வு செய்கிற பணித்தள பொறுப்பாளர்னா அந்த பணிக்கு வர முடியும் அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவங்களுக்கு சம்பளம் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 283 ரூபா வரைக்கும் இப்போ நிர்ணயம் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை செய்கிற எல்லாருக்குமே முழு சம்பளம் கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இல்லைங்கிற குற்றச்சாட்டு தான் வருது. ஏன்னா வேலைக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு இடத்துல 200, ஒரு இடத்துல 250, 230, 210 இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த பணித்தள பொறுப்பாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ 283 ரூபா வந்து அரசு வந்து சம்பளம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த முழு சம்பளமும் வந்து இவங்களுக்கு கிடைச்சிடும், இந்த முழு சம்பளமும் இவங்களுக்கு கிடைக்கணும் தான் ரூல்ஸு. அது மட்டும் இல்லை, இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணித்தள பொறுப்பாளருக்கு ஒரு வேலை தான் நியமிக்கணும். அதாவது இப்போ வந்து ஒரு பண்ணைக்குட்டை வெட்டுறாங்க அப்படின்னா, அந்த பண்ணைக்குட்டைக்கு வந்து மேன் பவர் வந்து 200 பேர் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த வேலைக்குன்னு சொல்லி அந்த பணித்தள பொறுப்பாளர் போட்டால் அந்த பண்ணைக்குட்டை முடியும் வரைக்கும் அந்த பணித்தள பொறுப்பாளர் தான் அதில் வந்து பணி செய்யணும். அதே சமயத்தில் அந்த பணி முடிச்சுட்டு இன்னொரு பணிக்கு வந்து இன்னொரு பணித்தள பொறுப்பாளர் தான் வந்து எடுத்து நடத்தணுங்கிறது ரூல்ஸ். அதனால் தொடர்ச்சியாக ஒரே பணித்தள பொறுப்பாளர் ஒரு கிராம ஊராட்சியில் பணி செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய வருது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் தகுதியுள்ள பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இந்த சுழற்சி முறையில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பணித்தள பொறுப்பாளர் பதவியை வழங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இவ்வளோ தாங்க பணித்தள பொறுப்பாளருடைய பணிகள் மற்றும் அவங்களை தேர்வு செய்கிற முறை, அவங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம். ஸோ இதை ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கும் போச்சு நினைக்கிறேன். இந்த வீடியோ போயிருங்க. மீண்டும் நல்லது உறவுகளை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.